பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நிறைவு செய்திகளாக பார்க்கலாம். சேலம் மாவட்டம் குமாரசாமி பட்டியில் கொரோனா தடுப்பூசி பற்றாக்குறையை சுட்டிக்காட்டி பொதுமக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டத்தில் இதுவரை 400,000 மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு உள்ளது. இந்நிலையில் குமாரசாமி பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு 2ஆம் கட்ட தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதற்காக ஏராளமானோர் திரண்டதால் தடுப்பூசி செலுத்துவதில் சிக்கலும் தட்டுப்பாடும் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த 200 மேற்பட்ட பொதுமக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாநகர ஆணையாளர் ரவிச்சந்திரன் மற்றும் அஸ்தம்பட்டி போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சுகாதார நிலையத்தின் கேட்டை மூடினார். மேலும் பொதுமக்களை கேட்டிற்கு வெளியே வரிசையாக நிற்க செய்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அனுமதித்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருசக்கர வாகனத்தில் கள்ளச்சாராயம் கடத்தி வந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆத்தூர், ஏத்தாப்பூர், கெங்கவல்லி, தம்மம்பட்டி, வீரகனூர் உள்ளிட்ட பகுதிகள் கள்ளச்சந்தையில் மதுபானம் மற்றும் சாராயம் விற்கப்படுவதை தடுக்க போலீசார் தீவிர கண்காணிப்பு பகுதியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் ஆத்தூர் அருகே முல்லைவாடி மற்றும் செல்லியம்பாளையம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் கல்வராயன் மலை வனப்பகுதியில் இருந்து இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அவர்கள் கள்ளச்சாராயம் கடத்தி வந்தது தெரியவந்தது. தொடர்ந்து போலீசார் வெற்றிவேல், விமல், விக்னேஷ் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 65 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோரின் உடல்களை அடக்கம் செய்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினரை பல்வேறு தரப்பினர் பாராட்டி வருகின்றனர். குடியாத்தம், பேர்ந்தபட்டு, கீவாக்குப்பம், அணைக்கட்டு உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா தொற்றால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த 80 பேரில் உடல்களை அடக்கம் செய்ய உறவினர்கள் தயக்கம் காட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினர் தாமாக முன்வந்து சுகாதாரத்துறையினரின் வழிகாட்டுதலின்படி முகக்கவச உடை அணிந்து உயிரிழந்தவர்களின் மத முறைப்படி பாதுகாப்புடன் அடக்கம் செய்து வருகின்றனர். இவர்களின் இச்செயலுக்கு குடியாத்த வருவாய் கோட்டாட்சியர் ஷேக் மன்சூர் பாராட்டு தெரிவித்தார். இவர்களின் மகத்தான இப்பணி பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வீட்டில் பார் வைத்து கஞ்சா விற்பனை செய்த இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். கோவில்பட்டி பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி ஜெயக்குமாருக்கு தகவல் கிடைத்தது. அவரது உத்தரவின் பேரில் தனிப்பிரிவு போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் காமராஜர் தெரு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பார் அமைத்து கஞ்சா விற்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தொடர்ந்து போலீசார் அங்கு சென்று சோதனை செய்து பொட்டலங்களில் இருந்தார் 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து கஞ்சாவை பதுக்கி விற்பனையில் ஈடுபட முயன்ற தங்கராஜ் மற்றும் கார்த்திக் ஆகியோரை கிழக்கு காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். சென்னை தனியார் மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். மயிலாடுதுறை வெங்கடேஸ்வரா நகரை சேர்ந்தவர் முத்து. இவரது மனைவி மீனாவிற்கு கருப்பு பூஞ்சை நோய் உறுதி செய்யப்பட்டதையடுத்து அவர் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து இடது கண் மற்றும் மேலன்னத்தின் சில பகுதிகள் அகற்றப்பட்டு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மணி மற்றும் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தடுப்பு மருந்துகள், விழிப்புணர்வு வாகனங்கள் உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இதில் வட்டார மருத்துவ அலுவலர் கலந்து கொண்டு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்படாரம் அருகே புதியம்புத்தூரில் ஊரடங்கை மீறி வெளியே சுற்றி திரிந்தவர்களிடம் இருந்து இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கொரோனா விதிமுறைகளை மீறி பொது இடங்களில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு தலா 200 ரூபாய் அபராதம் விதித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி நடைபெற்றது. காலை முதலே தடுப்பூசி போடுவதற்காக ஏராளமான ஆண்கள், பெண்கள் மருத்துவமனைக்கு வந்திருந்தனர். ஆனால் 100 பேருக்கு மட்டுமே தடுப்பூசி இருந்ததால் மற்றவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர்.
ப்ராப்பராக ஒரு லைன் அலைன்மெண்ட் எதுவுமே அவங்க பண்ணுறதில்ல. அவங்க டோஸ் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து 9:30 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் எல்லாருமே 7 மணிக்கு வந்து நின்றுருக்காங்க, 6-7 மணிலேருந்து. ஸோ டோஸ் டைமிங் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேறு பெரிய பெரிய கல்யாண மண்டபம், ஸ்கூல்ஸு அந்த மாதிரி இடத்துல எடுத்து இவங்க டோஸ் போட்டுட்ருக்கலாம். வேக்சினேஷன்லாம் எல்லாத்துக்கும் இடமும் கம்மியாக இருக்குது, சோஷியல் டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ண முடில. ஸோ அதனால் தொற்று ஜாஸ்தியாக பரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது கவர்மெண்ட் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்தால் பரவாயில்லையா இருக்கும். தருமபுரி மாவட்டம் தென்னகரம் அடுத்த பாப்பாரப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 18 வயது முதல் 45 வயது வரை உள்ளவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. டாக்டர் சக்திவேல் தலைமையில் இந்த முகாமில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். பெரம்பலூரில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் உடலை எரியூட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். மயானத்தில் அருகில் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் ஆத்தூர் சாலையில் உள்ள மின் மயானத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் உடல்கள் எரியூட்டப்படுவதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உடல்களை எரிக்கும் போது வெளிவரும் புகையால் பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். முதல்ல 1-2 வந்து எரிஞ்சிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து நிறைய 30-40 பேர் எந்த எரியும். பக்கத்துல எல்லாம் நிறைய பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து மேலே வந்து எல்லாம் கருப்பாக வந்து புகைச்சி புகைச்சா விழுகுது. வாட்டர் ஸ்மெல்லு தாங்க முடில. சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறைய இருக்காங்க, அதனால் மூச்சுத்தளர் வருது. நைட்டில் வந்து எல்லாம் யாரும் படுக்க முடில, சாப்பிட விட முடில ஒழுங்க. அதனால் இந்த இடத்த விட்டு மாற்றி வேறு இடத்துக்கு மாற்றி நீங்கள் அந்த தகன மேடையை வேறு இடத்துக்கு மாற்றி அப்புறப்படுத்தணும். இல்லாட்டி எரிக்க முடியல, வேற எங்கேயாவது போய் கீழே குளிர்ச்சி வண்டி புதைக்க சொல்கிறதுக்கு நகராட்சி நிர்வாகம் வந்து இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்து சரி பண்ணால் நல்லாயிருக்கும். பொள்ளாச்சியில் 100க்கும் மேற்பட்ட நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் நோய் தொற்றுக்கு ஆளாவதை தடுக்கும் விதமாக பல வகையான மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. பின்னர் பயிற்சியில் ஈடுபட்ட அனைவருக்கும் கபசுர குடிநீர் மற்றும் யோகா பயிற்சி செய்வது குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் குனியமுத்தூரில் வாடகை எடுப்பதில் ஏற்பட்ட தகராறில் டாக்ஸி ஓட்டுநர் சக ஓட்டுநரை கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த பைசல் மற்றும் செல்வபுரம் பகுதி இந்து முன்னணி அமைப்பினர் நகர செயலாளர் சூர்யா ஆகிய இருவரும் ரயில் நிலையத்தில் டாக்ஸி ஓட்டி வருகின்றனர். இந்நிலையில் ரயில் நிலையத்திற்கு வந்த பயணிகளிடம் வாடகை எடுப்பதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சூர்யா பைசலை கத்தியால் குத்தி தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த ஓட்டுநரை அப்பகுதியினர் மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தகவல் அறிந்து வந்த பந்தய சாலை போலீசார் டாக்ஸி ஓட்டுநரான சூர்யாவிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கிருஷ்ணகிரியில் 18 முதல் 44 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 10 ஊராட்சி ஒன்றியங்களில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் துவங்கியது. இதில் 18 முதல் 44 வயதுக்கு உட்பட்டவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்று தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர். அப்போது உடல் வெப்பநிலை மற்றும் நாடி துடிப்பு உள்ளிட்டவைகள் பரிசோதனை செய்யப்பட்டு தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. இதில் ஏராளமான இளைஞர்கள் சமூக இடைவெளியுடன் நின்று தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சாலையில் சுற்றி திரிந்தவர்களை பிடித்து கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதால் ஓட்டம் பிடித்தனர். தமிழகத்தில் கொரோனா முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் தேவையின்றி பலர் சாலைகளில் சுற்றி வருகின்றனர். அவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தினசரி சந்தைக்கு வருபவர்களை பிடித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டனர். அப்போது காய்கறி வாங்க வந்த பொதுமக்கள் கொரோனா பரிசோதனையை பார்த்ததும் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். ஒரு சிலர் சந்தையின் பின்பகுதியில் இருக்கும் கம்பி வேலியை தாண்டி ஓட்டம் பிடித்தனர். மக்கள் கூடுவதை தவிர்க்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தினமும் கொரோனா பரிசோதனை செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திண்டிவனம் அடுத்த வெள்ளிமேடுபேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொரோனா நோய் தடுப்பூசி செலுத்தும் முகாம் சிறுபான்மை பிரிவு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் துவக்கி வைத்தார். பின்பு அங்குள்ள மருத்துவர்களிடம் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் படுக்கை வசதிகள், மருத்துவர்களின் எண்ணிக்கை ஆகியவற்றை குறித்து கேட்டறிந்தார். இதில் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். பூந்தமல்லி அடுத்த மலையம்பாக்கத்தில் உள்ள நவபாஷண முருகர் கோவில் நிர்வாகிகள் ஒன்றிணைந்து சாலையோரத்தில் இருப்பவர்களுக்கு உணவு பாக்கெட்டுகளை வழங்கி வருகின்றனர். குறிப்பாக பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் தங்கியுள்ள நரைக்குறவர்களுக்கு உணவு பட்டலங்களை வழங்கினர். ஊரடங்கு காலத்தில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது நேரடியாக கடவுளுக்கு செய்யும் தொண்டு என
கோவம் நிர்வாகிகள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்காலிக பணியாளர்கள் நியமனத்திற்கான விண்ணப்பங்களை பெற சமூக இடைவெளியின்றி 1000+ மேற்பட்டோர் திரண்டதால் கொரோனா தொற்று பரவும் சூழல் ஏற்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை வாங்குவதற்காக ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு நீண்ட வரிசையில் காத்து கிடந்தனர். ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தற்காலிக பணிக்காக 1000+ மேற்பட்ட இளைஞர்கள் திரண்டதால் தொற்று மேலும் பரவும் அபாயம் உருவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சட்டவிரோதமாக பணங்கள் விற்ற 3 போலீசார் கைது செய்தனர். சட்டவிரோதமாக பணங்கள் விற்பனை செய்யப்படுவதாக அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலை அடுத்து தெற்குப்பட்டி கிராமத்தில் திடீர் ஆய்வு செய்தனர். அப்போது பனை மரங்களில் இருந்து பணங்கள் எடுத்துக் கொண்டிருந்த அதே பகுதியைச் சேர்ந்த லதா, பழனி, சுபையா ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 55 பணங்களை பறிமுதல் செய்தனர். வசூர் கூச்சோடு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சோதனை சாவடியை திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அனுமதியின்றி வந்த 50 இருசக்கர வாகனங்கள் மற்றும் முன்னறிவிப்பு இன்றி திருமண விழாவிற்கு சென்ற 3 மினி பேருந்துகளை மடக்கி சோதனை செய்தனர். இ பாஸ் இல்லாமல் வருகை தரும் வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று போலீசாருக்கு அவர் அறிவுறுத்தினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கொரோனா தடுப்பூசி முகாமில் சமூக இடைவெளியின்றி பொதுமக்கள் கூடியதால் தொற்று பரவும் அபாய நிலை ஏற்பட்டது. ராஜபாளையம் விவேகானந்தர் தெருவில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. அப்போது ஏராளமான பொதுமக்கள் சமூக இடைவெளியை மறைந்து நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இதனால் தொற்று பரவும் அபாய நிலை ஏற்பட்டதாக சமூக ஆர்ப்பாளர்கள் குற்றம் சாட்டினர். எனவே தடுப்பூசி செலுத்தும் முகாம்களை அதிகரித்து மக்கள் கூட்டத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனியார் மருத்துவமனைகளில் கட்டண உயர்வை கண்டறிய 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை வெளிச்சநத்தம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் 13 ஒன்றியங்களில் உள்ள வீடுகள் தோறும் சென்று மருத்துவ பரிசோதனை செய்யப்படும் என்றும் இதற்காக 3000 பணியாளர்கள் பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கொரோனா ஆய்வுக்கான பயிற்சிக் கூட்டம் நடைபெற்றது. அங்கன்வாடி ஊழியர்கள் கிராமங்கள் தோறும் சென்று கொரோனா தொற்றால் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டு நபரின் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவர்களுக்கு தொடர் காய்ச்சல், இருமல், மூச்சு திணறல், ஆக்சிஜன் அளவு உள்ளிட்டவைகள் சரிபார்க்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. திருப்பத்தூரில் கொரோனா நோயாளிகளின் உடலை எரிப்பதால் கொரோனா நோய் தொற்று ஏற்படுமோ என்ற பீதி பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் எரிவாயு தகன மேடை அமைந்துள்ளது. கொரோனா தொற்றால் இறந்தவர்களின் உடலை இங்கு எரிக்கும் போது வெளியேறும் புகையினால் நோய் தொற்று ஏற்படுமோ என்ற அச்சம் அப்பகுதி மக்களிடையே எழுந்துள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் கொரோனா தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்வது குறித்து செய்தியாளர்களுக்கான சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. திருப்போரூர் சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், செய்தியாளர்கள் அனைவரும் கட்டாயமாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் கலந்து கொண்ட செய்தியாளர்கள் அனைவருக்கும் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. சென்னை ரோட்டரி சங்கம் சார்பில் காவல்துறையினருக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதுவரையில் 3000+ மேற்பட்டவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கியுள்ளதாகவும் ஊரடங்கு முடியும் வரை இந்த பணி தொடரும் என்றும் அச்சங்கத்தின் தலைவர் டாக்டர் தமிழ்செல்வன் தெரிவித்தார். வணக்கம், நான் டாக்டர் தமிழ்செல்வன், ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ஜெம்ஸ் ஓட பிரசிடென்ட் பேசுறேன். என் கூட மிஸ்டர் சுபையா, அசன் கமிஷன் ஆஃப் போலீஸ் டிராஃபிக் இருக்காரு, டிரைவ் இந்தியா இருக்கிற சாய்ராமியா கூட இருக்காங்க. நம்ம இந்த கொடுமையான கொரோனா காலத்தில் ரோட்டரி கிளப்பை வந்து ஒரு இன்றைக்கி 200 குடும்பங்களுக்கு அண்டர் ப்ரிவிலேஜ், அதாவது தேவையான குடும்பங்களுக்கு இன்றைக்கி அண்ணாநகர் மற்றும் மறைமலை நகர் போயிட்டு இன்றைக்கி 200 குடும்பங்களுக்கு ஒரு மாதத்துக்குரிய மளிகை சாமான்களை கொடுக்குறோம். ஸோ எல்லாம் மலம் இறைவனை வந்து இந்த சீக்கிரம் இந்த கொரோனா நம்மளை விட்டு சீக்கிரம் போகணும்னு நான் வேண்டிக்கிறேன்.
ஸோ ரோட்டரி கிளப் வந்து இந்த இந்த வருஷம் வந்து இந்த இந்த சென்னை ஜெம்ஸும் டிஸ்ட்ரிக்டோடு சேர்ந்து மொத்தம் 3 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிட்டுருக்கோம். இதனால 30,000 குடும்பங்கள் பலனளிக்கும். கன்னியாகுமரி அருகே தொடர்மடையின் காரணமாக வீடு ஒன்று இடிந்து விழுந்தது. விவேகானந்தபுரம் கலைஞர் குடியிருப்பை சேர்ந்தவர் பாபு. இவருக்கு சொந்தமான வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் அப்பகுதியில் பெய்த தொடர்மடையின் காரணமாக இவரது வீடு இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா நிவாரணத்துக்கு சேமிப்பு பணத்தை வழங்கிய கோவை சிறுவனுக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டுக்களை தெரிவித்தார். கோவை கே புதூர் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீ என்ற சிறுவன் கோவிலுக்கு செல்ல தனது உண்டியலில் பணத்தை சேமித்துள்ளார். இந்நிலையில் கொரோனா நோயாளிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்ததை கண்ட சிறுவன் தனது சேமிப்பு பணமான 2,500 ரூபாயை தர முடிவு செய்துள்ளார். அதன்படி மாவட்ட ஆட்சியர் நாகராஜை சந்தித்து தனது ஆர்வத்தை சிறுவன் தெரிவித்த நிலையில் ஆட்சியர் தனது பாராட்டுக்களை தெரிவித்தார்.